அழகா எஸ் எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி. ஸோ உங்கள் எல்லோருக்கும் வந்து கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. எது ஒன்றும் அப்படி தான் இருக்கும், தேடல் வந்து அதிகமாக இருக்கும்போது ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 350 to 400 மெம்பர்ஸ் வந்து கொடுத்தீங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அதை நான் வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டேன், அதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து உங்களை மாதிரியே ஒரு 400 பேர்த்துட்டு வாங்கினேன், அவங்களோட இதை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், இதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது, எவ்வளோ பேஸ் இருக்குது, எதை வந்து ஆவரேஜாக எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, போன முறை வந்த நோட்டிஃபிகேஷனில் அது லாஸ்ட் வேகன்சி, ஃபஸ்ட்டு வந்த வேகன்சியில் ஃபைனலாக இருந்த வேகன்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு. ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த 800 இருக்குதுங்களா, அது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த 1200 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகன்சியை வந்து அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனோம், அந்த ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கெலாம் ஃபிசிக்கலுக்கு உண்டான ரிசல்ட்டு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன், இதை வச்சுக்கிட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அதையும் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன், மினிமம் மார்க் வந்து இவ்வளோ இருக்கணும். இப்போ யூஆர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30% வந்து மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசி எக்கனாமி வீக்கர் செக்ஷன் இருந்தீங்கன்னா 25% மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த அதர் கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 20% வந்து மார்க் எடுக்கணும், அதாவது வந்து 48 மார்க்கு யூஆர் இருந்தால் மினிமம் மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து 40 மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி இவங்களாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 32 மார்க் எடுக்கணும். ஸோ இதை பேஸாக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது சரின்னு பட்டதை வச்சு தான் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் இங்கேயே நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இது வந்து ஒரு நிலையானது கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சுட்டு அவ்வளோ டெக்னாலஜி அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி எது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதுவே போயிட்டு போகுது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ் ப்ளஸ் வந்து நம்மளுடைய அனுபவம் ப்ளஸ்ல ஓரளவுக்கு வந்து அனுமானம் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அனுமானம், இந்த மூணையும் திரும்ப திரும்ப இதை உள்வாங்கிக்கோங்க. மறுபடியும் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுறது அதெல்லாம் இல்லை. நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியல, பட் என்னுடைய சைட்லேருந்து நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன். அதனால் வந்து திட்டது கிட்டதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, தேவைன்னா இந்த வீடியோ பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இது என்னென்னா முன்னாடியே வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயம் எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா இது வந்து உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இருந்தாலும் உங்களுக்காக அது செய்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட முக்கிய மோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், இதோட முக்கிய மோட்டோ என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கலை வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நான் சொல்கிறது தான் வரும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, இதை சொல்கிறத வச்சு நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியம் மோட்டோ. ஓகே, வாங்க இந்த டேட்டாஸ் வந்து பார்ப்போம். என்னுடைய எக்ஸ்பிளைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதோட முக்கிய நோக்கம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமே, இது இறுதியானதும் இல்லை. ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த அளவில் பார்க்கும்பொழுது உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இது இதையும் மீறி கம்மியான மார்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு தோணுதோ நிச்சயம் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அண்ணனோட ஒரு சிம்பிளான உங்களோட கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் ஆர் ஃபீமேல். ஓகே, ஸோ இதில் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதில் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ± 5. ஓகே, இதே தான் வந்து மேலுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, என்னுடைய கணிப்பில் வந்து 50 ± 5 அப்படிங்கிறது தான் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் ஃபீமேலுக்கு உண்டான இன்னொரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது அப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 45 to 55 இதுக்குள்ளே வந்து கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இதே வந்து ஃபீமேலுக்கு அது ஃபீமேலில் வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 45 to 45 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா 40 to 50 இதுக்குள்ளே வந்து கட் ஆஃப் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து இங்கே வந்து இந்த இயர் வந்து வேகன்சி வந்து கொடுக்கல, ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏன்னா ஓபிசி யூஆர் இதுதான் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருப்பீங்க, எஸ்சியும் ஓகே பட் ஓபிசி யூஆர் இதில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ± 5. ஓகே, 50 ± 5. அப்போ எப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து 45 to 55 இதுக்குள்ளே வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கிறதுக்கான ஓகே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது யூஆர் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 55 ± 5. அப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 to 60 இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மறுபடியும் பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் ஆர்
ஃபீமேல். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ± 5 இருக்கலாம், 45 to 55. எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 40 45 ± 5, இது வந்து 40 to 50 இருக்கலாம். ஓகே, எஸ்டி வந்து இந்த வேகன்சி கிடையாது. ஓபிசிக்கு வந்து 50 ± 5, 45 to 55 இதுக்குள்ளே இருக்கலாம். இயர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 55, இங்கே வந்து ஒரு 55 ± 5, ஸோ 50 to 60 இருக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இதில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து ரெண்டு ரீசன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, போன முறை வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் மார்க் இருந்துச்சு, இந்த முறை எவ்வளோ அப்படின்னா கால் மதிப்பெண் தான் இருக்குது. ஓகே, போன முறை வந்து லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழில் வந்து கிடையாது. ஓகே, இந்த முறை வந்து எஸ், இந்த முறை வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, மற்றது பார்த்திங்கன்னா வேகன்சி பார்த்திங்கன்னா மோரார்லஸ் சேம் தான். ஓகே, போன முறை வந்து 1300 சம்திங் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த முறை வந்து 1200 மொத்தமாக கால்குலேட் பண்ணப்போல் ஒரு 15 to 20 இந்த அளவுக்கு தான் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து அதில் பெரிய இது இல்லை அப்படின்னாலும் இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து இதில் வந்து வேரியேஷன் காட்டுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் இன்னொன்று இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேகன்சியும் இருக்குது. போன முறை வந்து பெண்களுக்கு வந்து 238 இந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த முறை வந்து 181 சம்திங் தான். ஓகே, டோட்டலாக இந்த அளவுக்கு தான். ஸோ அப்படிங்கிற வந்து கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து ஃபீமேலுக்கு உண்டானது. அடுத்தது மேலுக்கு உண்டான இது பார்ப்போம். மேலுக்கு உண்டானது எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் ஃபார் மேல், இது வந்து ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கானது. இதில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ± 5, இதே தான் வந்து ஃபீமேலுக்கு வந்து இருக்கும் பாருங்கள், 50 ± 5, ரைட். இது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ். இதில் வந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து 45 to 55 இதுக்குள்ளே வந்து இருக்கவங்க நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இது கீழே இருக்கவங்களும் நிச்சயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஒரு வேண்டுகோளே வைப்பேன், ரைட்டா. இது வந்து உங்களை ஒரு திருப்திப்படுத்த அவ்வளோதான், ஒரு மோட்டிவேட் பண்ண அவ்வளோதான். கீழே இருக்கவங்க வந்து இன்னும் தீவிரமாக பயிற்சி பண்ணணும் அப்படி தான் வைக்கணும். எஸ்சி கேண்டிடேட் பாருங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 53 ± 5, அப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து 48 to 58 இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 52 ± 5, அப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து 47 to 57, ரைட், இதுக்குள்ளே இருக்கலாம். அடுத்தது ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 58 ± 5. ஓகே, அப்படி பார்த்திங்கன்னா வந்து 53 to 63 இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, அடுத்தது யூஆர் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 60 ± 5. ஓகே, 60 ± 5, ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா 55 to 65 இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மறுபடியும் பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கட் ஆஃப் ஃபார் மேல், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 50 ± 5, எஸ்சி கேண்டிடேட்டுங்கன்னா 53 ± 5, எஸ்டி கேண்டிடேட்டுனா 52 ± 5, ஓபிசி கேண்டிடேட் வந்தீங்கன்னா 58 ± 5, அன்ரிசர்வ் கேட்டகரி வந்தீங்கன்னா 60 ± 5. ஸோ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இது இல்லாமல் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பேன், என்னுடைய வந்து வேண்டுகோள் அப்படின்னு நான் ஒரு தலைப்பே போடுறேன். வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கோ அவங்க எல்லோரும் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து மார்க் வருது இல்லை, மார்க் வருது வரல, அதெல்லாம் அடுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு, அதில் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்தியாவுக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% இருந்துச்சு. ஓகே, பாகிஸ்தானுக்கு வந்து எபோவ் 90 மேலே வந்து இருந்துச்சு. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாமே தீர்ந்து இதோட ரிவைஸ் ஆகி இந்தியா வந்து ஃபைனலாக வந்து மேட்சை வின் பண்ணிச்சு. ஓகே, ஸோ உலகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நிச்சயம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இதில் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓகே, அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் வந்து என்சிசியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க கேண்டிடேட், நீங்களாம் வந்து எந்த மார்க் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் தீவிரமாக பயிற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா போன முறை எல்லாமே பார்த்திங்கன்னா 1:8, நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 8 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே வந்து
அந்த 1:8 இருந்திருக்காது, 1:6, 6.5 இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, அங்கே இதில் என்ன அப்படின்னா கேண்டிடேட் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்டரில் இருக்கவங்க கூட வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இங்கே நல்லா படிக்கிற நிறைய பேர் வந்து ஹைட்டு வெயிட்டில் வந்து ஓடி போகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஓகே, செஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ நிறைய முக்கியமான ஃபேக்டர் இது, இதுலேயும் வந்து நிறைய பேர் வெளியே போகிறதுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ரேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு வரலும், ஓகே ஃபைனல் ரிசல்ட் வரலும், இடையில எது போயிடுச்சுன்னா அது வேறு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ரைட்டா? அடுத்தது, ஏன்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது இந்த ஃபைனல் ரிசல்ட் வரலும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். என்னுடைய இது நான் சொல்லுவேன், நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிபிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சிபிஓ எக்ஸாமில் வந்து நான் ஃபஸ்ட் பேப்பரில் 248 மார்க் தான் எடுத்திருந்தேன். ஓகே, இப்படி ஒன்று நினச்சவங்க வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒன்று, நான் ஓபிசி கேண்டிடேட்டு, நான் அப்போ அந்த டைமில் வந்து 48 மார்க் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 200க்கு 77 செகண்ட் பேப்பரில் வந்து 77 எடுத்திருந்தேன். அடுத்தது இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா 78 100க்கு வந்து எடுத்திருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. மற்றவங்க இந்த இடத்துல எல்லோரும் பார்த்தீங்கன்னா 30 to 40, சிலர் வந்து 45, 50, 60 இந்த மாதிரி எடுத்தாங்க. நான் ஆல் இண்டியா லெவலில் 2000 பேர் அட்டன் பண்ணலை. இந்த 78 மார்க் எடுத்து எனது வந்து ஃபஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது என்னுடைய ஒரு நல்ல ரேங்க் வந்து எனக்கு வேலையும் கிடச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஐயோ எனக்கு கம்மியாக மார்க் இருக்குது, நான் எப்படி முயற்சி பண்ணுறது பயிற்சி பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இங்கே வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு உங்களுக்கு வீடியோ போகிற அளவுக்கு வந்து என்னால் தகுதி அடைஞ்சிருக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்குற ஒரு வீடியோ தான். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியாக முயற்சியும் பயிற்சியும் மட்டும் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட்.